Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இரண்டு வகையான ஸ்நாக் ரெசிபிங்க இரண்டுமே வித்தியாசமா வேற வேற மாவு வச்சு தான் நம்ம வந்து இந்த ஸ்நாக் பண்றோம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய ஸ்நாக் வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு டேஸ்ட்ல இருக்குங்க. ரெண்டு ரெசிபியுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பொட்டுக்கடலை வச்சு ஒரு ஓமப்படியும், இன்னொன்று கோதுமை மாவு யூஸ் பண்ணி ஒரு முறுக்கு மாதிரியும் செஞ்சு காமிக்க போறேன். புதுசா நம்மளோட சேனல்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க. நிச்சயமா இந்த ரெண்டு ரெசிபியும் உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு பயன்படுத்தி ஒரு முறுக்கு மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக் தாங்க. அதுக்கு ஒரு பவுலில் ஒரு காஞ்ச ஒரு துணி நல்லா விரிச்சுக்கோங்க, காட்டன் கிளாத்து. அதில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, வீட்டில் உள்ள அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அந்த கிளாத்து வந்து ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சு சேர்த்துக்கோங்க. அந்த பவுலுமே ஈரம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க, ரெண்டு மாவும் ஈக்குவலாக. அதுக்கப்புறமா இது மாதிரி லைட்டாக ஒரு முடிச்சு போட்டுட்டு இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். லைட்டாக லேசாக ஒரு தடவை அந்த மாவு பிரிஞ்சு கீழே போயிடாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி கட்டினதுக்கு அப்புறமா இப்போ இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சு சூடானதுக்கப்புறமா மேலே இது மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கோங்க. அதில் நான் இந்த மாதிரி இந்த பவுல் எடுத்து வச்சு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் கிளாத்தை விரித்து அது மேலே வச்சு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் இப்போ எடுத்துட்டேன் பாருங்கள், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நல்லா வந்து இந்த மாவு வந்து ஆற வைக்க போகிறோம். இந்த பவுல்லேருந்து இப்போ எடுத்ததுக்கப்புறம் உடனே நம்ம வந்து கை வச்சுலாம் தொட முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும் இந்த மாவு. அதுக்காண்டி இதை வந்து ஒரு காமன் நேரம் நல்லா ஆற விட்டுறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ கை வச்சு நம்ம இது மாதிரி உடச்சி விட்டுக்கலாம், ஈஸியாகவே உடஞ்சிரும். உங்களுக்கு இது சிரமமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா மிக்சி ஜாரில் நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அதில் போட்டு ஒரு சுத்து மட்டும் விடுங்க, நல்லா பவுடர் ஆகிடும். இப்போ மாவு வந்து நான் கை வச்சே தான் உடச்சிக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு 1/2 டீஸ்பூனை விட கம்மியான அளவுக்கு தான் உப்பு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு உங்களுக்கு விருப்பம் போல் நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாத்தூள் போட்டுவிட்டேன், உங்களுக்கு விருப்பம் போல் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அந்த ஒரு வாசனைக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கருப்பு எள்ளு பிடிக்கலன்னா நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா கை வச்சு லைட்டாக கலந்து கொடுத்துக்க போகிறோம். ஏன்னா மா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு அதுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். இது எப்படி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு தான் அது நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஆகிட்டு நல்லா மாவு ரெடி ஆகிடுச்சுன்னு. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து முறுக்கு அச்சில் கொஞ்சம் நம்ம இடியப்பத்தட்டை விட அடுத்து ஒரு கொஞ்சம் முறுக்கெல்லாம் பிழிகிற அளவுக்கு இருக்கும் இல்லையா, அந்த அச்சு சேர்த்து தான் நான் வந்து இந்த மாவை சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு எண்ணெய் வந்து மிதமான சூடாக இருக்குது, அதில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. புதுசாக சமையல் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அடிக்கடி பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எண்ணெயில் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து முறுக்கு மற்றலாம் நம்ம செய்யும்போது இந்த மாதிரிலாம் செய்யும்போது கொஞ்சம் கை கவனமாக பண்ணுங்க. ஏன்னா கையில் சுட்டுருக்க சான்ஸ் இருக்குது. போட்ட உடனே இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா கை வச்சு நல்லா அப்படியே கடைஞ்சி விட்டுறாமல் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் போட்டுட்டு நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போவே கரண்டி போட்டு திருப்ப ட்ரை பண்ணிங்கன்னா அது எல்லாமே உடஞ்சி அந்த எண்ணெயோடு போடும், நல்லா இருக்காது. நல்லா ஒரு சைடு நல்லா வெந்து பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா இன்னொரு சைடும் திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுக்க வேண்டியதான். சாப்பிட்றதுக்கும் சரி, ரொம்ப வந்து சுவையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். குழந்தைங்க வந்து ஒரு முறுக்கு மாதிரி ஒரு சேவ் மாதிரி ஒரு நினச்சிட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் தான், ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம கோதுமை மாவு பயன்படுத்தி ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நம்ம பொட்டுக்கடலை ஓமப்படி பண்ண போகிறோம், அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சின்ன கிளாஸில் வச்சுருக்கேன். தண்ணி சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஓமம் சேர்க்குறேன். நீங்கள் தண்ணி வந்து மாவு நிறைய எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா காஞ்சிட்ருக்க டைங்களில், அதாவது கொதிச்சிட்ருக்க டைங்களில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்துட்டு நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இந்த மிக்சி ஜார் வந்துட்டு ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம சேர்த்துக்கணும். இதை நல்லா வந்து நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். நீங்கள் பொட்டுக்கடலை மாவு வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் 1 கப்பு கூட அளந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது போல் அரைச்சாச்சு. நம்ம என்னதான் நைஸாக அரைச்சிருந்தாலும் நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டியாக ஏதாவது அரையாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காண்டி நம்ம வந்து சலடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மாவு சளிக்கிறதுலே வந்து நீங்கள் சளிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓமப்படி பண்ணுறதுனால அந்த அச்சு ரொம்ப குட்டி குட்டி கண்ணாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் சிரமமாக இருக்கும். அதுக்காண்டி இது மாதிரி நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு சேர்க்குறேன், அதையும் சேர்த்து நல்லா அது போல் சளிச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இதெல்லாம் ரெண்டு சளிச்சதுக்கப்புறமா
நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாவு ரெண்டு மாவும் நமக்கு ரெடியாக இருக்குது. பொட்டுக்கடலை மாவும் நம்ம வந்து கடலை மாவும் ரெண்டுமே நமக்கு ரெடியாக இருக்குது. இந்த மாவு கூடவே நம்ம இன்னுமே வந்து அந்த நம்ம செய்ய போகிற உமப்படி நல்லா வந்து கிறிஸ்பியாக, அதாவது மொறு மொறு மொறுன்னு வர்றதுக்காக ஒரு அரை கப் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு சேர்க்குறேன். ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். அதையும் சலிச்சிட்டு நான் வந்து இது மாதிரி ரெடியாக இருக்குது, மாவு ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேன், காரத்துக்கு விருப்பம் போல். கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர், உங்களுக்கு எவ்வளோ வந்து காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் ஜாஸ்தி பண்ணுறது கம்மி பண்ணுறது உங்கள் விருப்பம். இப்போ நம்ம ஓமம் சேர்த்து கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் இது போல் வடிகட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கப்பு சேர்க்கும் போது அதுக்கு ஈக்குவலாக தண்ணி வச்சுக்கோங்க. நான் இதில் லைட்டாக சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்குவேன். அப்போ தான் நமக்கு தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து இது மாதிரி கலந்து விட்டாச்சு. கை வச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்து சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். எடுத்த உடனே நம்ம வந்து அதை ஊற்றி கலந்து விட்டோம் அப்படின்னா ஒரு இடத்துல நமக்கு மிக்ஸ் ஆகும், ஒரு இடத்துல மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கலந்துக்கணும். நல்லா இது மாதிரி ரெண்டு மூணு தடவை அதை அந்த ஓமம் போட்டு அந்த தண்ணி இருக்கு இல்லையா ஊற்றி ஊற்றி கலந்துக்கலாம். உப்பு போடுறத கிளிப்பு நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இடியப்பம் தட்டு இருக்கு இல்லையா அதில் தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அப்படி தான் நமக்கு ஓமப்பொடி வந்து பண்ணுவாங்க, ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும். அதில் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து மிதமான சூடு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதில் வந்து நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் பிழிஞ்செடுக்கும் போது கை சுட்டுக்காமல் கவனமாக பிழிஞ்செடுங்க. நம்ம இந்த மாவெல்லாம் அரைச்சு சளிச்சிட்டு பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக கடகடன்னு பண்ணிடலாம். சப்போஸ் அந்த மாவு வந்து ஒன்று ரெண்டு அரைப்படாமல் இருந்து நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சுற்றுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து கருவேப்பிலை இலைகள்னு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுருங்க. இதுக்குமே உடனே வந்து கரண்டி போடாமல் கொஞ்சம் நேரம் அந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா செவந்து வரும், அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து எண்ணெயெலாம் வடிச்சிட்டு வேறு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஒரு சூப்பராக நமக்கு பொட்டுக்கடலை மாவுலாம் யூஸ் பண்ணி ஓமப்படி வந்து செஞ்சாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரெண்டு ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.